கும்பராசி நேயர்களே, பாப்பா ஒரு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் போயிடுது, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பேசுகிறதெல்லாம் பிரச்சனையா, எதை பேசினாலும் பிரச்சனை இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்ருக்கும். வேலை வாய்ப்பில் அதே மாதிரி தான், அதாவது நமக்கு கூட வேலை செய்கிறவா அல்லது நம்ம கூட மேலே வேலை செய்யக்கூடியவா நம்மளுக்கு ஒத்துழைக்கலை, நம்மளை வந்து ரொம்ப இவன் மேலே ஒரு கோபம் வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி சில நபர்கள்ட்ட என்ன பண்ணுறதுனா, இறைவன் தான் அவளுடைய எண்ணங்களை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான், சில பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டுனா நம்மளால் எவ்வளவு முடிஞ்சாலும் நடக்காத பொழுது இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற பாரத்தை அவட்ட போட்டுருவேல். அந்த மாதிரி போட்ட பாரங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமாக மாறிவிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவா ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசலைன்னு வருத்தப்படுறத விட இவா பேசுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதியும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன், புதிய வியாபாரத்தின் பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இப்போ இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.